Connecting TV நேயர்களுக்கு வணக்கம். பிரபல விஜய் டிவியோட ரொம்பவே முக்கியமான ஷோவான குக் வித் கோமாலில சிவாங்கி அவர்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இத தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு பர்த்டே அப்படின்றதனால நிறைய பிரபலங்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதிலேயும் முக்கியமா குக் வித் கோமாலில சிவாங்கியோட சேர்ந்து பயணிச்ச அஸ்வின் அவர்கள் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படினா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சிவாங்கியோட சேர்ந்து எடுத்திருந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி நீ வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு ஸ்மைல் மிஷன் எல்லாரோட லைஃப்லயுமே வந்துட்டு உன்னால சிரிப்பை கொண்டு வர முடியும் இந்த எனர்ஜியும் பாசிட்டிவிட்டியும் இந்த வருஷத்துல நிறைய ஸ்ப்ரெட் ஆகணும் இது நிறைய பேருக்கு போய் கிடைக்கணும் காட் bless you அப்படின்ற மாதிரி ஹேப்பியஸ்ட் பர்த்டே கேடி ரவுடி சிஎம் அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பதிவுல சிவாங்கியோட சேர்ந்து எடுத்து இன்னொரு ரெண்டு போட்டோவை ஷேர் பண்ணி அவங்கள டாக் பண்ணி இருக்காரு இவங்க மட்டும் இல்லாம குக் வித் கோமாலியோட செஃப்பான தாமு அவர்கள் வந்துட்டு ஹேப்பி பர்த்டே டு மை லவபிள் டாட்டர் உன்னோட சக்சஸ்க்கு வந்துட்டு ஆண்டவன் எப்பவுமே அருள் கொடுப்பான் அப்படினு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொரு கண்டெஸ்டன்டான சகிலா அவர்கள் வந்துட்டு ஹேப்பி பர்த்டே டு மை சைல்ட் காட் bless அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க சிவாங்கி அவர்களுடைய நெருங்கிய நண்பரான சாம் விசால் அவர்கள் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே மா காட் bless you ரீச் ஹைட்ஸ் அப்படினு சொல்லி போட்டுருக்காரு இவங்கன் மட்டும் இல்லாம இன்னொரு கோமாலியா வலம் வந்த மணிமேகலை அவர்கள் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே டோரா பேபி அப்படினு சொல்லிட்டு அவங்கள வர்ணிச்சு ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க இவங்கன் மட்டும் இல்லாம குக் வித் கோமாலி சீசன் 2 உடைய டைட்டில் வின்னரான கனி அவர்கள் வந்துட்டு சிவாங்கிக்கு சூப்பரா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா அதுல எல்லாருக்குமே அவங்களுடைய சிரிப்பை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிவாங்கி புகழ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க அதுல புகழ் அவர்களுமே சிவாங்கிக்கு சூப்பரா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு முக்கியமா எல்லாரும் சொன்னது மாதிரி உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் சிரிப்பையும் எல்லார்கிட்டயுமே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணு மக்கள் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் மாத்துறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சிவாங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு சினிமா பிரபலமான சிம்பு அவர்களுமே வந்துட்டு சிவாங்கி அவர்களுக்கு போன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியாயிருக்கு ஆனா அது வந்துட்டு ரியல் சிம்பு இல்லாம ரீல் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவுமே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் வந்துட்டு சிவாங்கிக்கு சூப்பரா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும் எந்த இடத்துலயுமே உங்களுடைய சிரிப்பை மட்டும் விட்டுறாதீங்க எல்லார்கிட்டயுமே உங்களுடைய அன்பை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்க அப்படின்றது தான் எல்லாருடைய வாழ்த்துக்கள்லையும் முக்கியமா இருக்கக்கூடியதா இருக்குது ஸோ சிவாங்கி அவர்கள் எவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதன் மூலயமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பர்த்டே விசஸில் அவங்க மூழ்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சூப்பரான ஒரு பர்த்டேவா சிவாங்கி அவர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க இதில் முக்கியமானது இப்போ இந்த ஊரடங்கு அப்படின்றதுனால அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாட முடியலை அப்படின்னாலும் இந்த விசஸே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்த்டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் சிவாங்கி அவர்களுக்கு பர்த்டே விசஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க